பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 6 இறைவார்த்தை 10. தானியேல் இந்த சட்டம் கையொப்பமிடப்பட்டதை அறிந்தபின் தம் வீட்டுக்கு சென்றார். அவர் வீட்டு மேலறையில் பலகணிகளை ஜெருசலேமை நோக்கி திறந்திருந்தன. தமது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளிலிருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமாக என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் ஜபத்தோடு நம் ஆண்டவரை தேடிக் கொண்டிருக்கின்றோம். ஏதாவது ஒரு வகையில் நாம் எதையாவது இழந்துவிட்டோம் என்றால் அதை தேடக்கூடிய ஒரு பிள்ளைகளாய் நாம் இந்த உலகத்தில் இருக்கின்றோம். எனவே அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு நாளும் இன்னும் அதிகமாக ஜபத்தோடு கடவுளை நாம் தேடக்கூடிய வேளையிலே கடவுள் மிகவும் மகிழ்ச்சி கொள்வார். கடவுள் விரும்பக்கூடிய அந்த நிறைவான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுப்பார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நம் ஆண்டவராகிய கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய வேளையிலே அவர் ஜபத்தோடு தன்னுடைய தந்தையை தேடக்கூடிய ஒருவராக இருந்தார். நம்மை போல ஒரு சாதாரண மனிதராக இந்த உலகத்திற்கு வந்த நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலும் மதிய வேளையிலும் மாலை வேளையிலும் இரவு முழுவதும் தந்தையை தேடக்கூடிய ஒரு அன்பு மகனாக இருந்தார். அதுவும் ஜபத்தோடு அவர் தேடினார். அந்த கெட்சமணி தோட்டத்திலும் கூட அந்த வேதனையை அனுபவிப்பதற்கு முன்பாக அவர் தந்தையை நோக்கி கூப்பிட்டு அவரிடம் ஜெபித்தார். அதே போல்தான் அன்பார்ந்தவர்களே, தானியேலுடைய வாழ்க்கையை நாம் வாசிக்க கேட்டோமே. தானியேல் தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். அதில் அவர் 3 நேரமும் தந்தை கடவுளை நோக்கி ஜெபிக்கக்கூடிய ஒருவராக இருந்தார். கடவுளுக்கு எல்லா விதத்திலும் நன்றி செலுத்தக்கூடிய ஒருவராகவும் இருந்தார். எனவேதான் தானியேலோடு கடவுள் கூட இருந்தார். அவர் வாழ்ந்த இடத்தில் எல்லோருக்கும் மனமாற்றத்தை கொடுத்தார். அரசருக்கு மனமாற்றத்தை கொடுத்து உண்மையான தெய்வமாகிய கடவுளை வழிபடக்கூடிய ஒரு கட்டளையும் அங்கு பிறப்பிக்கப்பட்டது. அதே போல் சிங்கத்தின் பிடியில் இருந்த தாவீதை கூட ஆண்டவர் அழகாக விடுவித்தார். அவர் சொன்னார், நான் சிங்கத்தின் குகையில் இருக்கின்றேன், ஆனாலும் ஆண்டவர் இந்த சிங்கத்தில் இருந்து என்னை விடுவிப்பார் என்கிற விசுவாசம் தாவீதிடம் இருந்தது. அதே போல் தானியேலுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். அவர் மீது பொய்க்குற்றம் சுமத்தி அவரை சிங்க குகைக்குள் போட்டக்கூடிய நேரத்திலும் அந்த கூண்டுக்குள் போட்ட நேரத்திலும் கூட ஆண்டவருடைய தூதர் இறங்கி வந்து தானியேலை பாதுகாக்கும் பொருட்டு அவர் சிங்கங்களின் வாயை கட்டினார். அன்பார்ந்தவர்களே, ஏன் தெரியுமா? முதலில் இவர்கள் எல்லோருமே கடவுளுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். எல்லா வேளையிலும் கடவுளுடைய கரங்களை மட்டுமே தேடி இருந்தவர்கள். தானியேலை பழிவாங்க வேண்டும் என்று குறை சொன்னார்கள். அவர்கள் எல்லோரும் அழிந்து போய்விட்டார்கள். அவர்கள் எல்லோரையும் கடவுள் அழைத்து விட்டார். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் கடவுளுக்கு உண்மையான பிள்ளைகளாய் வாழ்ந்து பாருங்கள். கடவுளுடைய வழியில் நடந்து பாருங்கள். கடவுளுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசி பாருங்கள். கடவுளோடு இணைந்து இருக்கக்கூடிய செயலை கேட்டு மன்றாடுங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். அதை விட்டுவிட்டு கடவுளுக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசி கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை பற்றி அவதூறாக பேசக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களையும் அழித்து விடுவார். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களை பற்றியும் அநேகர் குறை சொல்லி இருக்கலாம் என்பதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் மற்றவர்கள் உங்களை குறை சொல்லக்கூடிய வேளையிலே அதை ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவர் அவர்களை சந்தித்து விடுவார். அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவர்களை பார்த்து கொள்ளுவார். என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பேர்களை பார்த்து இருக்கின்றேன். அதே போல் ஆண்டவர் அவர்களை
ஒரு நாளும் தண்டிக்காமல் விட்டது இல்லை. ஆனால் அவர்கள் மனமாறி உண்மையிலே ஆண்டவரை தேடக்கூடிய வேளையிலேயும் ஆண்டவர் தாமே அவர்களுடைய பாவங்களையும் மன்னிப்பார். விடுதலை பயணம் 14:14 சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று சொல்லி. தானியேலுக்காக போரிட்ட ஆண்டவர், தாவீதோடு கூட இருந்து எதிர்களை தோற்கடித்து சித்தமாயிருந்த ஆண்டவர், இஸ்ரவேல் மக்களை வழிநடத்திய ஆண்டவர் உங்களுக்காகவும் போரிடுவார் அல்லவா. நீங்கள் ஜெபத்தோடு கடவுளை தேடுகிறவர்களாக இருக்கக்கூடிய வேளையில்தான் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து வழிநடத்த முடியும். எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 41:13 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவருடைய வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆம் அன்பார்ந்தவர்களே, யாரை குறித்தும் நாம் பயந்து விடாதபடி, யாரை குறித்தும் நாம் கவலைப்படாதபடி, ஆண்டவரை குறித்து கவலைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரியங்களை மட்டுமே நாம் செய்து ஆண்டவருக்கு பிரியமான வழியில் நடக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பார். எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் கவலைப்படாதபடி பயப்படாதபடி வாழக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு துணை செய்ய காத்திருக்கின்றார். தானியேல் வாழ்ந்த நாட்டில் யாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க கூடாது என்கின்ற சட்டம் கொண்டு வந்தார்கள். தானியேல் சட்டத்தை பார்த்து பயப்படவில்லை. ஆண்டவர் சட்டங்களை கொண்டு வருபவர்களை விட பெரியவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். எனவே அன்பார்ந்தவர்களே, அதிகாலையிலே ஆண்டவரை தேடணும், காலை தோறும் ஆண்டவரை புகழ்ந்து பாட வேண்டும். ஆண்டவருடைய கிருபை புதியதாய் இருக்கும். மார்க்கு 1:35 வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, இயேசு அதிகாலை வேளையில் ஜெபித்தார் என்று சொல்லி. பழங்காலத்திலே எல்லோருமே 3 வேளையும் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருந்தார்கள். 3 நேரம் கோயிலில் மணியடிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரை நினைக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருந்தார்கள். காலை 6 மணிக்கும் மதியம் 12 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் ஆண்டவரை நோக்கி அந்த 3 வேளை ஜெபத்தை சொல்லக்கூடிய பிள்ளைகளாய் இருந்தார்கள். இப்போ அது எல்லாம் மறைந்து போய்விட்டன. ஆம் அன்பார்ந்தவர்களே, ஜெபத்தோடு நாம் ஆண்டவரை தேடுவோம், ஜெபத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபத்தோடு நம்முடைய கண்களை ஆண்டவர் மீது பதிய வைப்போம். ஆண்டவர் தாமே நமக்கு பக்கத்துணையாய் இருப்பார். ஜெபத்தோடு தேடிய தானியேலை ஆண்டவர் கைவிடவில்லை. ஜெபத்தோடு தேடிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை ஆண்டவர் கைவிடவில்லை. அதே கடவுள் உங்களை கைவிட படி ஜபத்தோடு தேடும்படியாக உங்களை தேடி வந்திருக்கின்றார். எனவே சிறிது நேரம் என்னோடு இணைந்து ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பை நாம் தவற விட்டு விடாதபடி ஜபத்தோடு ஆண்டவரை தேடக்கூடிய வாய்ப்பை கேட்டு இந்த நேரத்தில் ஜபிப்போமா? இப்பொழுது நாம் ஜபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூய நல்லாவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம். சுவாமி, அதிகாலையிலே உமை தேட வேண்டும், 3 வேளையும் உமை தேட வேண்டும், எல்லா சூழ்நிலைகளிலும் உமை தேட வேண்டும் என்று எங்களுக்கு இந்த நாளில் கற்றுக் கொடுத்தவரே, உமை நன்றியோடு உமை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஜபத்தோடு தேடிய தானியேலை நீர் பாதுகாத்திரையப்பா, ஜபத்தோடு தேடிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை நீர் பாதுகாத்திரே. ஆண்டவரே, இவர்களுக்கு எதிராக சட்ட திட்டங்கள் வந்த பொழுதிலும் கூட அவை எல்லாவற்றையும் உடைத்து அற்புதம் செய்தவரே, இந்த நாளிலும் உமது பிள்ளைகளாகிய எங்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். எங்களுக்கு எதிராக சட்ட திட்டங்களும் பிரச்சனைகளும் கவலைகளும் கண்ணீரும் வரக்கூடிய வேளையிலே அவை எல்லாவற்றையும் எதிர்த்து நீர் போராடுவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கின்றோம். நாங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய நல்ல மனப்பாங்கை கொடுப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உமை தேடி வரக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை உருமாற்றிடும்படியாக உமை நோக்கி ஜெபிக்க சுவாமி. தகப்பனி, நீர் எங்களுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கின்றீர். நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு திட்டத்தை நீர் வரையறுத்து வைத்திருக்கின்றீர். அவற்றை அறிந்து அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றுவீராக. உமை தேடக்கூடிய வேளையிலே ஆண்டவரே உமை நோக்கி வந்து ஆண்டவரே எப்பொழுது உமது பாதம் அமர்ந்து ஜெபிக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் எங்களை மாற்றிடுவீராக. தானியேல் 3 வேளையும் ஜெபித்தது போல் நாங்களும் இடைவிடாமல் உமை நோக்கி ஜெபிக்கக்கூடிய பல
பலத்தையும் வலமையும் கொடுப்பீராக. எங்களுடைய வாழ்க்கையை பார்த்து மற்றவர்களுக்கு நல்ல மனப்பக்குவத்தை கொடுக்க வேண்டுமா என்று நோக்கி ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் அதிகாலையிலே நீர் எங்களை சந்தித்திருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்து எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது அன்பு முகத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு எதிராய் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் எடுத்து மாற்றி அவர்களை நீரே பலப்படுத்தி உண்மை கிறிஸ்தவர்களாய் வாழக்கூடிய பலத்தையும் வல்லமையும் கொடுத்து ஆண்டவரே தானியலை போல் மூன்று வேளையும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாக மாற்றிடும்படியாகவும் ஜபத்தோடு உண்மை தேடக்கூடியவர்களாகவும் உருமாற்ற வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. தந்தையே, இந்த அதிகாலையிலே எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜீஷ்ட மரியே சபேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மேன்மை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, ஜபத்தோடு ஆண்டவரை தேடுவோம். ஆண்டவர் தாமே நம்மோடு கூட இருந்து தானியலை ஆசீர்வதித்தது போல நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நேரத்தில் நற்கரணை நாதர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.